நம சிவாய. மணி ரெமெடிஸ் பண ரீதியான ஒவ்வொரு ரெமெடிஸ் நம்ம வந்து நிறைய கொடுத்துருக்கோம், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம வந்து பார்க்க போற ஒரு முறைங்கிறது நமக்கு ரெகுலரா வரக்கூடியது, அதாவது இந்த பண ரீதியான ரெமெடிஸ் நிறைய இன்னும் நிறைய கொடுங்க அப்படின்னு. அதாவது ஒருத்தங்க கூட சொல்லியிருந்தாங்க, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்தனா எந்த சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி அவ்வளவு சாக்லேட்ஸ் கொடுத்துருக்கீங்க, எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல, நிறைய ரெமெடிஸ் வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரி நான் வந்து அப்ப வந்து அவங்க சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு எல்லோருக்குமே இந்த மணி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே வந்து டோட்டலா சார்ட் அவுட் ஆகிறதுக்கு ஆயிரக்கணக்கான ரெமெடிஸ் வந்து இருக்கு. அப்ப ஆயிரக்கணக்கான ரெமெடிஸ் ரெகுலராக கொடுக்கறதுக்கு காத்திருக்கிறேன். அந்த ஆயிரக்கணக்கான ரெமெடிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிற விரும்புகிறேன், என்னன்னா எல்லா ரெமெடிஸுமே எல்லா மருந்துகளுமே எல்லா நபர்களுக்கும் வேலை செய்து விடாது. முயற்சி செய்து பாருங்கள், முயற்சி செய்து பார்த்துட்டு வெற்றி அடைஞ்சதுன்னா அதை தொடர்ந்து பாருங்க. அதே மாதிரி தொடர்ந்து வந்து இருக்கும்போது வேற ஒரு ரெண்டு மூணு ரெமெடிஸ் இருக்கு, அந்த ரெண்டு மூணு ரெமெடிஸும் செய்யுங்க, உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ரெமெடி அப்படின்ற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய இந்த எளிய ரொம்ப 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 எளிமையான விஷயங்கள் தான் நம்ம வந்து பணம் செலவில்லாத ஒவ்வொரு விஷயங்கள் கொடுத்து வந்திருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க இதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு ரெகுலரா பணம் வந்துட்டு இருக்கும், வெவ்வேறு ரெமெடியில் ஏதாவது ஒரு டைம்ல வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து சூப்பரா சூட் ஆகுது, இதுதான் என்னுடைய ரெமெடி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். இட் வில் டேக் சம் டைம், ஆறு மாசம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம். இந்த ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நான் வந்து இதை விட்டுடுறேன், இதை ட்ரை பண்ணி பாக்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாக்கிறேன், நம்மளுடைய அந்த பண ரீதியான ஒரு வளர்ச்சியை தடை பண்ணிக்க வேண்டாம். அப்போ இந்த மாதிரியான மல்டிபிள் ரெமெடிஸ் கொடுக்கும்போது எல்லா விஷயத்தையும் உங்களால முடிஞ்சதெல்லாம் பணம் செலவில்லாம நேர விரயம் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து ஒண்ணு வந்து பணம் வருது அப்படின்ற மாதிரின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பணம் அப்படிங்கிறது பணம் அப்படின்றது ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜிங்கிறது பல்வேறு விதமாக உங்களுக்கு வரலாம், கிஃப்டா வரலாம், உங்களுக்கு வந்து உங்களோட செலவுகள் குறையலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து திடீர்னு சாதாரண ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைக்கலாம், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமா வரலாம். பணம் அப்படின்ற மாதிரி செல்வம் அப்படின்னு, அதாவது எப்படி வந்து ஒரு ஆசைக்கு வந்து காமம் அப்படின்னு பெயர் கொடுத்தார்களோ அது மாதிரி செல்வம் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர், அந்த பொது பெயர் அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமா நம்ம வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கறதுனால எளிமையா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுனால பணம் பணம் சொல்றோம். அப்ப நம்ம வந்து என்னுடைய வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கோங்க, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லிட்ரலி அந்த பேப்பர்ல இருக்கிற மணி மட்டும் கிடையாது, அந்த எனர்ஜி, அந்த உடம்புக்குள்ள உங்களுக்கு ஃபுல்லா அந்த வெல்த் எனர்ஜி அப்படின்றது, அந்த அபுண்டன்ஸ்ங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இருக்க வேண்டும் அப்படிங்கறதுனால பல்வேறு முறைகள் கொடுத்து வந்திருக்கோம். இந்த முறையை பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த 2020 ஃபுல்லாவே உங்களுக்கு பணம் வந்து வந்துகிட்டே இருக்கணும் ரெகுலரா அப்படின்னா நீங்க வந்து ஒரு 60 ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கும். பொதுவா நான் கேட்கறேன் உங்ககிட்ட ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு வந்து தானத்திற்காக செலவு செய்கிறீர்கள், அதை நீங்க உங்களே கேட்டுக்கோங்க. எங்ககிட்ட நீங்க என்கிட்ட நீங்க சொல்லணும் அப்படின்றது கூட இல்ல, தானத்துக்குன்னு மினிமமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 100 ரூபாயாவது செலவு பண்றீங்களா ஏதாவது ஒரு விதத்துல ஒரு தானத்திற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்க. அப்படி ஒரு 100 ரூபாய் கூட உங்களால செலவு பண்ண முடியும்னா அந்த 100 ரூபாய் கூட வேண்டாம், ஒரு 60 ரூபாய் செலவு பண்ண போறோம் ஒரு மாசத்திற்கு. அந்த ஒரு 60 ரூபாய் நீங்க செலவு பண்றது மூலமாக இந்த குளிகை நேரத்திலே பர்டிகுலரா இந்த 2020 ஃபுல்லா நீங்க செய்யும் பொழுது அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்விலே கொண்டு வரலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குளிகை நேரம்னா என்னென்ன, குளிகை நேரத்துல வந்து வேண்டாத துக்க சம்பவத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும்தான் வந்து, அதாவது சவத்தை மட்டும்தான் எடுக்கக்கூடாது, ஏன்னா திரும்ப திரும்ப வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஐதீகம். அதனால ஆனா நல்ல விஷயங்களை செய்தால் அது பன்மடங்காக பெருகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக நம்ம வந்து அதுலயும் வந்து நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த குளிகை நேரத்துல இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு வேற நிறைய வீடியோஸும் நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப குளிகை நேரத்துல எல்லா விஷயமுமே செய்யலாமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு எல்லாத்தையுமே நல்ல நேரத்துக்கு பதிலாக குளிகை நேரத்தை தேர்ந்தெடுக்காதீர்கள், அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா போய் முடியும். ஏன்னா அமிர்தாதி நேரம் அப்படின்றது லாப நேரம் அப்படின்றது தன நேரம் அப்படின்ற மாதிரியான விஜய முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தினசரி இருக்கக்கூடிய முகூர்த்த நேரங்கள் அப்படின்றது பல்வேறு விதமான ஒரு அபிஜித் முகூர்த்தம்னு நிறைய முகூர்த்த வேலைகள் இருக்கிறது. எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துமே குளிகை நேரத்தை மாற்றி விடக்கூடாது, நிறைய வந்துடும் அப்படின்ற மாதிரியான நினைப்பில். அதனால பஞ்சாங்க நுணுக்கங்களும் அனைத்து விஷயங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் வந்து அறிந்த ஒரு தெளிந்த நபர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க குளிகை நேரத்தில் செய்யணும்னா செய்யலாமான்னு கேட்கும். ஆனா நான் சொல்ற மெத்தட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மணி மேக்கிங் மெத்தட்ஸ் அப்படின்றதுனால இது உங்களுக்கு பன்மடங்காக பெருகக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால தாராளமாக இந்த முறையை நீங்கள் செய்யலாம். 2 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க, 2 ரூபாய் காயின், இது ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஷேப்ல இருக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. இது எந்த நேரத்தில் வேணா செய்யலாம், யாரு வேணா செய்யலாம், எந்த நேரம் இந்த சென்ஸ் குளிகை நேரம், குளிகை நேரத்தில் செய்யலாம், தினசரி செய்யலாம், ஆண் பெண் இருவருமே செய்யலாம். 2 ரூபாய் காயின், ஒரு 30 காயின் உங்களுக்கு தேவை. தினசரி என்ன பண்ணுங்கன்னா அந்த 2 ரூபாய் காயினை வச்சுட்டு அந்த குளிகை நேரத்துக்கு முன்னால ப்ரே பண்ணிக்கோங்க. குளிகை நேரம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கு எந்தெந்த மாதிரியான குளிகை நேரங்கள் ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு அந்த கண்ட்ரியோட சூழ்நிலைக்கு உண்டான ஒரு மாறுதல் மற்ற விஷயங்கள் அந்த நாள் என்ன மண்டே டியூஸ்டே இருந்து எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்துக்கலாம். இங்க இருக்கவங்களும் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து குளிகை நேரம் எந்த டைம்ல வருது அப்படின்றத உங்களோட கேலண்டர்லயும் பாத்துக்கலாம். அதை பார்க்க நீங்க உடனே தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலும் இருக்கக்கூடிய அந்த குளிகை நேரம் எல்லா டேஸ்க்கு எந்தெந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம வந்து போட்டுலாம். இன்னும் வந்து சொல்ல போனோம்னா நீங்க இந்த குளிகை நேரத்தில் நான் சொல்ற மாதிரி இந்த ஒரு 2 ரூபீஸ் அப்படின்றத வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க, தினசரி ஒரு 2 ரூபாய் எடுத்துக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த 2 ரூபாங்கிறது ப்ரே பண்றது தனியா உட்காரணும் அப்படின்றதெல்லாம் இல்ல, நீங்க வந்து மனதுக்குள் நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், நாம் வந்து இந்த மாதிரி பிரபஞ்சத்திற்கு கொடுக்கிறோம், இந்த ஒரு விஷயம் நமக்கு பன்மடங்காக பெருகி வர வேண்டும், எல்லா விதத்திலும் எனக்கு வந்து எல்லா ஒரு நன்மையும் வந்து சேர வேண்டும் அப்படின்ற மாதிரி
அந்த மனதில் நினைத்துக் கொண்டு கரெக்டா வெளியில போகும்போது குளிகை நேரத்துல அந்த 2 ரூபாய் யாரும் பார்க்காத போது எங்கேயாவது கீழே போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலை செய்யுங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதை வந்து ஒவ்வொரு நாள் அந்த குளிகை நேரத்துல என்னால வெளியில போக முடியாதுன்னா உங்களுக்கு பதிலா நீங்க ப்ரே பண்ணி அதை யாரையாவது கொடுத்து அனுப்புங்க. வெளியில போகும்போது எங்கேயாச்சும் தூக்கி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுங்க. உங்களுடைய மகன் கிட்ட, மகள் கிட்ட யாரையாவது நீங்க கொடுத்து பண்ணலாம், உங்களோட மனைவி கிட்ட கொடுத்து பண்ணலாம், உங்களுடைய கணவர் கிட்ட கொடுத்து பண்ணலாம், யாராவது ஒரு ரூபத்துல பண்ணிடலாம். ஏதாவது ஒரு நாள் பிரேக் ஆச்சுன்னா அதனால வராம போயிடுமா, அந்த மாதிரி பயம்லாம் வேண்டாம். எப்ப உங்களால இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுதோ, என்ன பொறுத்த வரைக்கும் தினசரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏதாவது ஒரு அனாமதேய பணம் திடீர்னு யாருக்காவது தெரியாம அந்த 2 ரூபா அப்படிங்கிறது யாராவது ஒரு நபருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா. அந்த 2 ரூபா கூட பெரிய விஷயமா இருக்கக்கூடிய எவ்வளவோ நபர்கள் இருக்காங்க ரோட்ல இருந்து. அந்த ஒரு 2 ரூபா இருந்தா அந்த 2 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொறையாவது வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், ஒரு பிஸ்கெட் வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கக்கூடிய நபர்கள், அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நபர்கள் கைநிலையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயமாக அந்த 2 ரூபா காயினோ அந்த நீங்க போட்டிருக்கிறது பிரார்த்தனை செய்து போட்டிருக்கிற அந்த ஒரு காயின் ஒருத்தர்கிட்ட கிடைச்சா அவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த எனர்ஜியானது பன்மடங்காக, ஒரு நாளைக்கு 2 ரூபா செலவு பண்றீங்கிறது பன்மடங்காக பல்வேறு ரூபமாக உங்களிடம் திரும்பி வரும். ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி செய்யுங்க. நீங்க வந்து அந்த மாதிரி வைத்துக் கொண்டிருக்கும் போது நீங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து இந்த மாதிரியான டெய்லி நம்ம சொல்லும் போது ஒரு சிம்பிளா ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேறும், ஏராளம் எண்ணிக்கை என்னுள்ளே வந்தேறும். இதை 11 முறை சொல்லுங்கள். 11 முறை சொல்லிவிட்டு அப்படியே போட்டீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் நான் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு எஃபெக்ட்ங்கிறது இன்னும் ஃபாஸ்டா வந்து சேரும். நீங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி முடிஞ்சா வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து கொண்டிருக்கும். எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்க, நிறைய நல்ல விஷயங்களை எல்லாரிடமும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் அப்படி ஷேர் பண்றதுக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா என்ன டைரக்டா பிடிக்காதவங்களா இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு போவாங்க, முடிஞ்சா ஒரு அன்லைக் கூட போட்டு போவாங்க, ஆனா அந்த விஷயத்தெல்லாம் அவங்க தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியே கூட பல பேர்கிட்ட சொல்லுங்க, பல மனிதர்கள் இதனால் பயன்பெறட்டும். நமஸ்கார்.